ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கம்பெனி ஓரியன் க்ரீன் பவர் கம்பெனி லிமிட்டடோட Q3 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆப்வியஸாக ரிசல்ட் லாஸ்டில் தான் இந்த வீடியோ வந்திருக்கு. பட் ஏன் இவ்வளோ நாள் கழிச்சிட்டு வீடியோ இந்த ஒரு ஜஸ்ட் 2 டேஸ் கழிச்சு வீடியோ போகிறோம் அப்படின்னா, கைண்ட் ஆஃப் ரிசர்ச் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஏன்னா இந்த ரிசர்ச் ஒர்க்னால இப்போ கிடைக்கூடிய எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் வந்து உண்மையாகவே ஒரு அற்புதமான விஷயமா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நம்பர் வைஸாக பார்த்துருவோம். நம்பர் வைஸாக பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த குவார்டர் இந்த கம்பெனி லாஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 19 கோடி ரூபா கிட்ட லாஸ் போட்டிருக்கும். அதே நீங்கள் வந்து போன வருஷம் இதே குவார்டர் பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து ப்ராஃபிட் போட்டிருக்கும். அந்த முக்கியமான காரணம் என்ன அடி பார்த்தீங்கன்னா, எக்ஸெப்ஷன் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 17 கோடி ரூபா கெயின் போன குவார்டரில் இருந்திருக்கும். ஸோ அதனால தான் அந்த கம்பெனி வந்து போன வருஷம் இதே குவார்டரில் ப்ராஃபிட் போட்டது. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து நம்ம குவார்டர் ஆன் குவார்டர் எப்பவுமே கம்பேர் பண்ணக்கூடாது. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஏன்னா விண்ட் எனர்ஜி பிஸ்னஸ் வந்து அந்த விண்ட் சீசனல் அவைலபிலிட்டி பேஸ் பண்ணி தான் கம்பெனி ரெவன்யூ ஜென்ரேஷன் எபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியோட ரிசல்ட் வைஸ் நீங்கள் வந்து குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணக்கூடாது, இயர் ஆன் இயர் தான் கம்பேர் பண்ணணும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வாட்டியும் ஒரு எக்ஸெப்ஷனல் கெயின்ஸ் ஒரு அதர் இன்கம் வைஸ் இருந்தது அப்படின்னா, கண்டிப்பாக இந்த குவார்டர் நல்ல குவார்டராக அந்த கம்பெனிக்கே அமைஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு விஷயம் இருக்கட்டும். ஜேஸ் ஒரு நம்பர் வைஸ்லாம் பார்த்தாச்சு. இந்த நம்பர்லாம் பார்த்த அப்புறம் ரிசல்ட் மட்டமாக இருக்குது அப்படின்னு வச்சிங்கன்னா, அது அங்கே தான் ஐ திங்க் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் தப்பு பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, எனிவே நம்பர் மட்டும் முக்கியம் கிடையாது, நோட்ஸ் அக்கௌண்ட்ஸ் முக்கியம். நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், நோட்ஸ் அக்கௌண்ட்ஸில் அந்த கம்பெனி ஒரு பாயிண்ட் இந்த அடி கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாகவே அது ஐ திங்க் தட்ஸ் த மெயின் திங் வி ஹவ் பீன் ஒர்க்கிங் ஃபார் ரீஃபினான்சிங் அண்ட் க்ளோஷர் ஆஃப் போரிங் சொல்லிட்டு இருக்குது. நீங்களும் ஐ திங்க் இந்த வீடியோ மூலம் போய் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 விஷயம் பண்ணியிருக்குங்க. யெஸ் பேங்க் கிட்ட வந்து ஒரு லோன் வாங்கியிருக்கு. இந்த லோனு இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 14 கோடி ரூபா கிட்டே இருக்குங்க. மொத்த லோனையும் இன்ட்ரெஸ்ட்டையும் ப்ரீபே பண்ணிட்டாங்க. ஐ மீன் ரீபே பண்ணுறது வேறு, ப்ரீபே பண்ணுறது வேறு. ஸோ தட் இஸ் அ வெரி குட் திங். செகண்ட் வந்து ஃபாரினில் வந்து இந்த கம்பெனிக்கு ஒரு சப்சிடி இருக்குது, கொரேஷியில் ஒரு சப்சிடி இருக்குது. அந்த சப்சிடியோட டோட்டல் லோன் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 75 கோடி ரூபா. இந்த 75 கோடி ரூபா லோனை வந்து 2010-11 போது வாங்கினது. அந்த மொத்த லோனையும் வந்து ரீபே பண்ணிட்டாங்க. இங்கே பார்க்கலாம், இது லாஸ்ட் யெஸ் பேங்க் பே பண்ணது ப்ரீபே, இங்கே கொரேஷாவில் பே பண்ணது ரீபே. ஸோ 2010-11 கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் கழித்து இந்த ஃபுல் லோனையும் இந்த கம்பெனி அடைச்சிருக்கு. இந்த குவார்ட்டரில் ஃபுல் லோனாக இதே குவார்டர் ஃபுல் லோன் அடைச்சிருக்காது, மைபி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிட்டு வந்திருக்கும், ஃபுல்லாக மேபி இந்த குவார்ட்டரில் முடிஞ்சிருக்கும். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ரெண்டு லோனை வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 80-90 crores கிட்ட வந்து ஒரு லோனை ஃபுல்லாக ரீபே பண்ணியிருக்காங்க இந்த குவார்ட்டரில். இது ஒரு விஷயம் இருக்கட்டும். இரண்டாவது விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, காமா க்ரீன் பவர் பிரைவேட் லிமிட்டட் சொல்லிட்டு ஒரு கம்பெனிக்கு ஒரு சப்சிடி இருக்குது. அந்த சப்சிடி கம்பெனிக்கு ஒரு 22 கோடி ரூபாய்க்கு லோன் வந்து ரீஃபினான்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டேட் யூனியன் பேங்க் கிட்டேருந்து. அப்புறம் வந்து இன்னொரு செப்சன் சப்சிடி இருக்குது, அதுக்கு ஒரு 55 கோடி ரூபா லோனை வந்து HDFC பேங்க் கிட்டே ரீஃபினான்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை டோட்டலாக நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இன்க்ளூடிங் ரீஃபினான்சிங் அஸ் வெல் அஸ் ரீபேமெண்ட் ஆஃப் போரிங்ஸ், மொத்தத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி இந்த குவார்டரில் ஒரு 160-170 கோடி ரூபா கிட்ட ஒரு லோனையும் அஸ் வெல் அஸ் ஒரு போரிங்ஸையும் ரீஃபைனான்ஸோ இல்லை ரீபேயோ பண்ணியிருக்கு. அது உண்மையாகவே ஒரு ஸ்டெபிலிட்டியை இந்த கம்பெனி கொடுக்கும் அப்படிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கும். எந்த வகையில் அதை அஃபெக்ட் பண்ணும் இந்த கம்பெனி அப்படி கேட்டிங்கன்னா, கம்பெனியோட இன்ட்ரெஸ்ட் காஸ்ட்டில் அஃபெக்ட் ஆகும். நம்ம எவ்வளோ நம்பர் பார்த்து லாஸ்ன்னு சொல்லிட்டு போனோம் இல்லையா? இப்போ நீங்கள் ஃபினான்ஸ் காஸ்ட் பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஃபினான்ஸ் காஸ்ட் போன வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி 25 கோடி ரூபா ஃபினான்ஸ் காஸ்ட் கட்டியிருக்கு, இந்த வட்டி வெறும் 20 கோடி ரூபா கட்டியிருக்கு. ஸோ ஒரு குவார்ட்டருக்கு 5 கோடி ரூபா இவங்க சேவ் பண்ணுறாங்க ஃபினான்ஸ் காஸ்ட்டில். இந்த 5 கோடி சேவ் இருக்குல்ல, இதெல்லாம் ரீஃபினான்ஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், ரீசெண்டாக டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, 160 crores ஒரு ரீஃபினான்ஸ். அது இல்லாமல் மைட் பி இந்த கம்மிங் குவார்ட்டர்ஸ் இந்த 160 crores இன்ட்ரெஸ்ட் காஸ்டோட ரிடக்ஷன் நீங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே உள்ளது. ஸோ இதுதான் ஜென்ரல் குவார்ட்டர் ரிசல்ட் டிஸ்கஷன். இதுக்கப்புறம் ப்ரைஸ் எவ்வளோ தூரம் போகும், நான் ஏற்கனவே நான் லாஸ்ட்டில் சொல்லிட்டு இருந்தேன், இந்த சோலார் பிளான்ட் ஜென்ரேஷன் மூலமாக சொல்லிட்டு இருந்தேன், ஒரு 3000 crores மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி போச்சு, ரிட்டர்னும் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுத்தது. ஸோ இப்போ இதுக்கு இரண்டு முக்கியமான கேட்டலிஸ்டான விஷயம் இருக்குது. ஒன்று வந்து எவ்வளோ சீக்கிரமாக அவங்களால சோலார் பிளான்ட்டை வந்து கொண்டு வர முடியும், செகண்ட் வந்து ரைட் இஷ்யூவோட ப்ரைசிங். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குறைஞ்சபட்சம் ரைட் இஷ்யூட ப்ரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா 20 rupees இருக்கும் நினைக்கிறேன். ரைட் என்டர்டைன்மெண்ட் ப்ரைஸ் வந்து 20 rupees இருக்கும்னு நினைக்கிறேன், என்னோட கெஸ்ட் பொறுத்துக்கும் சொல்கிறேன். ஏன்னா போன வாட்டியே நமக்கு வந்து 10 rupees கொடுத்தாங்க, இந்த வாட்டி இன்னும் டைலூட் பண்ண மாட்டாங்க, மைட் பி இன்க்ரீஸ் தான் பண்ணுவாங்க. இப்போது கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரைட் என்டர்டைன்மெண்டோட 20 rupees கொடுக்கற வாய்ப்புகள் உள்ளது, என்னோட ஐடியா. பட் பார்ப்போம் கம்பெனி என்ன கொடுக்க போது சொல்லிவிட்டு. செகண்ட் விஷயம், இந்த VTR சொல்லிட்டு இருந்தேன், குவார்டர் அண்ட் குவார்டர் கம்பேர் பண்ணுறது வேஸ்ட்டு, இயர் ஆன் இயர் தான் கம்பேர் பண்ணுறது பெஸ்ட்டு. ஒருவேளை சோலார் பிளான்ட் வந்தது அப்படின்னா
நம்ம குவார்டர் ஆன் குவார்டரும் கம்பேர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா சன் அவைலபிலிட்டி, மீன் சூரியனோட எல்டர் சைட் அவைலபிலிட்டி இயர் வருஷம் ஃபுல்லாக இருக்கும், மேபி சம் மான்சூன் டைமில் மட்டும் தான் இருக்காது. ஸோ குவார்டர் ஆன் குவார்டரும் கம்பேர் பண்ண முடியும், கம்பெனியோட ரெவன்யூ ஜென்ரேஷனும் கூட ஆரம்பிக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல் செட். லெட் அஸ் வெயிட் அண்ட் வாட்ச் வாட் த கம்பெனிஸ் கோன் டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட்